வணக்கம். ஓய்வு காலத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய எண்ணம் தான். நாம் யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாது, எக்கனாமிக் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், இப்படியெல்லாம் எல்லாரோட திங்கிங்கும் போயிட்டே இருக்குது. ஸோ எல்லோரும் ஏதோ ஒரு சில தொகையை அவங்க சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு பலவிதமான சேமிப்பு உத்திகள் இருக்கிறது. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், அது மூலமாக எல்லா செக்டர் உள்ள மக்களுக்கும் அந்த பென்ஷன் கிடைக்கக்கூடியதற்கு பலவிதமான வழிமுறைகளை வகுத்திருக்காங்க. இப்போ சில பேர் கேட்பாங்க, இபிஎஃப்பில் நான் போட்டுட்ருக்கேன், அதில் எனக்கு முதிர்வு தொகை வருமே, அதை நான் ரிட்டையர்மெண்ட் வச்சிடலாமே, ஏன் இந்த என்பிஎஸ்ல போடணும், என்பிஎஸ் ஏதாவது எனக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்குறதா இந்த இபிஎஃப்ஓட அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். இபிஎஃப் வந்து இதுவரைக்கும் 8.2%லேருந்து 9.25% சிங்கிள் டிஜிட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த என்பிஎஸ்ல ஏன் அதை அவங்க அந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னு பார்த்தாக்க, இபிஎஃப்பில் நம்ம போடுற பணத்தை இபிஎஃப் நிறுவனம், அது கடன் சார்ந்த பத்திரங்கள், கவர்மெண்ட் அரசு சார்ந்த பத்திரங்களை தான் அவங்க போடுறாங்க. அதனால் அவங்களால அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்க முடியும். ஆனால் 100% சேஃப்டி அந்த வகையில் எல்லாரும் அதில் சில ஒரு குறிப்பிட்ட அளவு தொகை போட்டிருக்கணும். அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து என்பிஎஸ்க்கு மாற்றணும்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஒரு அளவுக்கு அதில் வச்சுட்டு அதை விட இன்னும் கொஞ்சம் கூட அளவு நம்ம வந்து இன்கம் எதிர்பார்க்கக்கூடிய ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட்டே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால கண்டிப்பாக அதை நம்ம என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணி அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஒரு நல்ல விதமான பெனிஃபிட் கிடைக்கிறது. என்ன பெனிஃபிட்? என்பிஎஸ்ல போடும்பொழுது இப்போ இதுவரைக்கும் நான் நிறையா பிஎஃப்பில் போட்டுட்டேன், அந்த பிஎஃப்பை நம்ம இதில் மாற்றிக்கலாமா, அந்த பிஎஃப் அமௌண்ட்டை இந்த என்பிஎஸ்க்கு கொண்டு வரலாமா? கண்டிப்பாக கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வரணும்? ஃபஸ்ட் அதுக்கு என்ன கண்டிஷன்னா, நீங்கள் வந்து என்பிஎஸ் டயர் ஒன் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கணும். அது இல்லைன்னா அந்த என்பிஎஸ் ட்ரஸ்ட் .org.in என்ன இணையதளத்தில் போய், இல்லைனா உங்கள் ஆஃபீஸ்லேயே உங்களுக்கு வந்து அந்த என்பிஎஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் என்பிஎஸ் ட்ரஸ்ட் .org.in அந்த இணையதளத்தில் போய் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அதை கேட்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்து பதிவு செய்து வச்சுருங்க. ஸோ அது பதிவு செய்து முடித்தா உங்களுக்கு வந்து டயர் ஒன் அக்கௌண்ட் கிடச்சிடும். அது கிடைத்து முடித்த உடனே நீங்கள் வந்து உங்கள் பிஎஃப் ட்ரஸ்ட்டு, ஆத்தரைஸ்டு பிஎஃப் ட்ரஸ்ட்டு உங்கள் ஆஃபீஸ் மூலமாக ஒரு விண்ணப்பம் கொடுத்து அவங்களுக்கு இந்த மாதிரி எனக்கு இத்தனை அமௌண்ட்டு என்பிஎஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எத்தனை லட்சம் அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறீங்களோ அந்த விண்ணப்பத்தை கொடுத்துட்டாக்க அவங்க வந்து காசோலையாவோ அல்லது வரைவோலையாவோ பண்ணி அந்த என்பிஎஸ் ட்ரஸ்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க போய் உங்களோட டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க, இவங்க கொடுத்ததெல்லாம் கரெக்டாக அப்படின்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் அனுப்புவாங்க. அது வந்து இணையதளம் மூலமாகவும் அனுப்பி கன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் கரெக்ட் டீட்டெயில்ஸுங்கும்பொழுது அந்த அமௌண்ட்டு என்பிஎஸ்க்கு, என்பிஎஸ் டயர் ஒன் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். அது உங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் என்ன ஆகிறது, சரி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தட் ஈஸியாக இருக்குது, செஞ்சிட்டோம், இது எப்படி நம்மளுக்கு அதிக வருமானம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, என்பிஎஸ்ல சேர்கிற மணியை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இன்வெஸ்ட் ஆகிறதோ அதை பொறுத்து தான் அவங்க ஈட்டக்கூடிய வட்டி விகிதம். என்பிஎஸ்ல வந்து அவங்க பங்கு சார்ந்த இக்விட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அது வந்து இந்த கடன் பத்திரங்களை விட அதிகமாக வட்டி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அந்த வட்டி சம்பாதிச்சது தான் நம்ம என்பிஎஸ் அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்க போகிறது. ஸோ அதனால் அவங்க வந்து இக்விட்டி பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்பிஎஸ் வந்து அவங்களுடைய கார்பஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஹோல்டராக அதில் நம்ம வைப்பு வைத்திருக்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட்டு நம்மளுக்கு ஓய்வு காலத்திற்கு கண்டிப்பாக உதவும். இது வந்து யார் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நடைமுறையில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் அமௌண்ட் பிஎஃப்லேயும் போட்டுட்டு கொஞ்சம் என்பிஎஸ்லேயும் போடும்போது, இது வருமான வரி ஏடிசி எல்லாருமே வச்சுருப்பாங்க 1.5 லேக்ஸு, அதை தவிர கூடுதலாக ஒரு 50,000 ரூபா இன்னொரு ஒரு பிரிவின் கீழேயும் அவங்க கொடுத்துருக்கறதுனால ஏடிசிசி பி விதின் சப்செக்ஷன் 1B கொடுத்துருக்காங்க. அந்த இதில் இன்னொரு ஒரு 50,000 கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக இப்போவும் அதனால் பெனிஃபிட்டு, அது அதோடைய வட்டி அதிகமாக கிடைத்து அது முதிர்வு காலத்திலும் அது நமக்கு அதிகமான வருமானத்தை கொடுப்பதனால 1% ஒரு சில பர்சன்டேஜ் ஆஃப் இன்கம்மை நம்ம என்பிஎஸ் மூலமாகவும் ரிட்டையர்மெண்ட் காலத்திற்கு அதிக வருமானம் ஈட்டக்கூடிய என்பிஎஸ்ஸில் போடுவதில் மிக மிக சரியான முடிவு என்றே நாங்கள் கருதுகிறோம். வணக்கம்.